டிஎம் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் வெற்றி பெற்ற அதிமுக, திமுக மற்றும் சுயேட்சை உறுப்பினர்களுக்கு நகராட்சி ஆணையர் சித்ரா சோனியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதேபோல் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் உள்ள 21 வார்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு ஜெயங்கொண்டம் நகராட்சி ஆணையர் சுபாஷினி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதேபோல் வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 வார்டு உறுப்பினர்களுக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெயசெல்வியும், உடையார்பாளையம் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு பேரூராட்சி செயலாளர் கோமதியும் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். முன்னதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு சால்வி அணிவித்து ரோஜாப்பூ கொடுத்து ஆணையர்கள் மற்றும் செயல் அலுவலர்கள் தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். நாளை மறுநாள் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும்